வணக்கம் இது காதல் கனவுகளின் நான் கண்ட கனவு எழுதி வாசிப்பது உங்கள் லட்சுமி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி இருபத்தி ஜான்சி எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டியா என்று கண்ணனின் குரல் அருகில் கேட்டு ஜான்சி திரும்பினாள் உம் செலக்ட் பண்ணிட்டேன் அத்தை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்களா என்று அவள் கேட்க அம்மா முடிச்சிட்டாங்க குடு எல்லாத்தையும் ஒரே பில்லா போட்டலாம் என்று அவள் வாங்கி இருந்த ஜவுளிக்கான பில்லை அவன் கேட்க வேணாம் கண்ணா நானே கட்டிறேன் என்று அவள் தர மறுக்க கண்ணன் பார்வையாலேயே அவளை எரித்தான் இல்ல கண்ணா எனக்கு ஏன் சம்பளத்துல அவங்களுக்கு எல்லாம் டிரெஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்குதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிளீஸ் என கோச்சுக்காத என்று பணிவுடன் பேச கோபத்தில் பள கண்ணனின் கண்கள் அவளின் விளக்கத்தில் தனிந்தது சரிவா என்று அவன் அவளை அழைத்து சென்றான் பின் அனைவரும் திருப்தியாக திருப்தியாக வாங்கி முடித்ததில் சந்தோஷமாக வெளியேற ஜான்சி வா சாப்பிட நேரமாச்சு நாம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம் என்று மைத்திலி அழைக்க ஆமா நீ வாங்க கார்லே போயிடலாம் என்று மது அவளை அழைக்க ஏய் குட்டி பிசாசு நீ கார்ல போ அவ ஏன் கூட வருவா என்று கண்ணன் மதுவை தடுக்க மைத்திலி இடைமறித்து வெயில் ரொம்ப உரைச்சி அடிக்க ஆரம்பிச்சிச்சா ஒரு வாரத்துல கல்யாணம் ஜான்சி வெயில் அலைய வேண்டாம் அவ கார்லேயே வரட்டும் என்று மொத்த குடும்பமும் சதி செய்ய ஜான்சிக்கு நிம்மதி வந்த போதும் கண்ணனின் வாடிய முகம் அவளுக்கும் அதே வேதனையை தந்தது அனைவரும் காரில் ஏற மது மட்டும் அவன் அருகில் சென்று சாரி பிரதர் என்று சொல்ல போடி கொலவெரில் இருக்கேன் என்று தங்கையிடம் பாய்ந்தவன் தன் மொத்த கோபத்தையும் கிக்கரில் காட்டினான் பின் அனைவருமாக ஹோட்டலில் உணவருந்த அமர கண்ணன் தன் தாத்தாவோடு உட்கார்ந்து கொண்டவன் ஜான்சியையும் பார்க்கவில்லை மதுவையும் பார்க்கவில்லை கண்ணனின் அந்த பாராமுகம் அவளை வாட்டியது அவள் இரண்டு மூன்று முறை சாதம் கொடுப்பதற்கும் பிரைட் ரைஸை பாஸ் பண்ணுவதற்கும் அழைத்ததற்கு கூட அவனிடம் எந்த பதிலும் இல்லை இவனோட ஒரே தொல்லை ஆவுனா கோவம் வந்துடுமே என்று நினைத்தவள் தன் உணவை உண்டு முடித்தாள் இன்விடேஷன் வந்துச்சு ஜான்சி நீ போ தர என்று மைத்திலி கூறினார் பின் அனைவருமாக வெளியேற ஜான்சி வர்றியா கார்லே உன்னை வீட்டுல வீட்டுல இறக்கிட சொல்றேன் என்று மைத்திலி கேட்க ஜான்சியின் பதில ஏமாற்றத்துடனே கண்ணன் எதிர்பார்க்க ஜான்சியோ ஆண்டி நான் கண்ணனோட போறேன் என்று சொல்லி அவளை அவனை பார்க்க கண்ணனின் முகம் ஜான்சியின் பதிலில் பிரகாசித்தது அனி கவுத்திட்டீங்களே எங்க அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் தேவதாஸ் மாதிரி சுத்தி இருக்கலாம் உம் என்று கவலைப்பட ஏ வாளு வீட்டுல போய் அம்மாக்கு பத்திரிக்கை எழுத ஹெல்ப் பண்ணு நான் வேமா வந்துறேன் என்று அனைவரையும் அனுப்பியவர்கள் பைக்கில் தங்கள் பயணத்தை தொடங்கினர் இந்த முறை ஜான்சியாகவே அவன் பைக்கில் வேகம் கூடியதும் அவனை பிடியாக பிடித்து கொண்டாள் அவள் வீட்டை அடைந்ததும் ஜான்சி இறங்க முயற்சிக்க அவள் கைகள் வர மறுத்தது கண்ணன் அவள் கைகளை அவன் காதோரம் கேட்க கண்டிப்பா போணுமா என்றான் ஏக்கத்தோடு ஆமா கண்ணா யாரும் பாத்துட போறாங்க பிளீஸ் என்று அவள் குரல் கெஞ்ச சரிப்போ என்று அவள் கைகளுக்கு அவன் விடுதலை தந்தான் அவன் போகணுமா என்பது போல் பார்க்க அவனின் அந்த வாடிய முகத்தை பொறுக்காத ஜான்சி காஃபி காஃபி குடிச்சுட்டு போறீங்களா என்று கேட்க அவன் அதற்காகவே காத்திருந்தவன் போல் போல்சி தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு காஃபி குடிச்சிட்டே போறேன் என்று பைக்கை நீப்பாட்டியவன் அவளுடன் நடக்க தொடங்கினான் ஜான்சிக்கு ஒரு புறம் அவனை நினைத்து சிரிப்பு வந்த போதும் அவனுடனான தனிமையை நினைத்து சிறு தயக்கமும் பிறந்தது கண்ணன் சோஃபாவில் அமர்ந்து கொள்ள வாங்கி வந்திருந்த ஜவுளியை டேபிளில் வைத்தவள் அடுப்படி சென்று காஃபி தயாரிக்க தொடங்கினாள் அப்போது இரு கரங்கள் அவளை பின்னிருந்து அணைக்க ஜான்சி செயலற்று நின்றாள் ஜான்சி இத்தனை எவ்வளவு தெரியுமா என்று அவள் காதருகில் கண்ணனின் இதழ்கள் மெல்ல கிசு கிசுக்க ஜான்சிக்கும் அவன் தவிப்பு புரிந்தது அவன் மெல்ல முன்னேறி அவளின் கழுத்து வளைவில் தன் இதழ்களின் பயணத்தை தொடங்க ஜான்சி தான் தவித்து போனாள் அவனிடம் இருந்து விலகவும் முடியாமல் அவன் காதலில் மூழ்கவும் முடியாமல் தவிக்க கண்ணனின் செல்போன் ஒழித்தது கண்ணனின் மோன நிலையை அது தடுக்க வேறு வழியில்லாமல் விலகி போனுக்கு உயிர் ஜான்சியும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனிடமிருந்து விலகிச் சென்றாள் அது மருத்துவமனையில் ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தப்பட்ட அழைப்பு என்பதால் அவன் அதில் மூழ்கிவிட ஜான்சி காஃபியுடன் சோபாவில் அமர கண்ணனும் போனை துண்டித்தான் அவனை மருத்துவமனையில் அழைத்திருந்ததால் காஃபியை குடித்தவுடன் அதிக நேரம் அங்கு இருக்கவில்லை நாளை சந்திப்போம் பாய் என்று சென்று விட்டான் ஜான்சியால் தான் கண்ணனை புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் அவளின் பழைய கண்ணனாகவே நடந்து கொள்கிறான் ஆனால் அன்று வீட்டிற்கு வந்தபோது மட்டும் அவளை பழிவாங்க போவதாக மிரட்டிவிட்டு சென்றான் இன்று உரிமையுடன் மட்டுமல்லாது காதலுடனும் அவளை தழுவுகிறான் ஜான்சிக்கு கண்ணனின் மீது கோபம்தான் அவர்களுக்குள் பேசி சமாதானமாவதற்கு முன் அவன் எடுத்துக்கொள்ளும் இந்த உரிமை அவளுக்கு பிடிக்கவில்லை அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்றும் அவன் கேட்கவில்லை நீ என் சொத்து என்னையா யார் தடுப்பது என்பது போல் உரிமை எடுத்துக் கொள்கிறான் ஐந்து வருடத்திற்கு ஐந்து வருடத்திற்கு முன்பே கண்ணன் அதே உரிமையுடன் தான் நடந்து கொள்வான் அப்போது ஜான்சியும் அவனும் ஒத்த மனதுடன் வாழ்ந்ததால் அன்று அவனின் அணைப்பு பிழையாக தோன்றவில்லை பின் அந்த கொடிய நாளில் அவளை பற்றி அவ்வளவு அவதூறாக அவன் பழி சொல்ல இருவருமாக வேண்டாம் என்று பிரிந்த பிறகு இப்போதுதான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறார்கள் இப்போது அதை பற்றி எதுவும் பேசாமல் மன்னிப்பும் கோராமல் பழைய காதலன் போல் நடந்து கொள்கிறான் இதே இது பழைய ஜான்சி என்றால் அவன் அவளிடம் நடந்த முறைக்கு சண்டைக்கு போயிருப்பாள் ஆனால் இப்போது அவள் கைகள் வெங்கட்ராமனின் உதவியால் விளங்கிடப்பட்டிருந்தது அதையும் மீறி கண்ணனிடம் ஆனாலும் ஒரு அச்சம் அவளை தடுத்து இருந்தது அவள் கண்ணனிடம் பழைய பற்றி தொடங்கி பின் அன்று போல் கொடிய சொற்களை பேச தொடங்கிவிட்டாள் அன்று போல் திரும்ப அவர்களுக்குள் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிய நேர்ந்து விட்டாள் என்று பல கேள்விகள் பயத்தை எழுப்பியது அன்றைய காயத்திலிருந்து மீண்டு வந்து விட்டாள்தான் ஆனால் கண்ணனை இனி மறுபடியும் பிரிய வேண்டும் என்றால் ஜான்சியால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அதனால் கண்ணன் அவளை மனமுடிக்கும் வரை வாயே திறக்கக்கூடாது என்று முடிவுக்கு வந்திருந்தாள் அதன் பின் கல்யாண வேலையிலும் இறங்கினாள் அவள் நெருங்கிய தோழிகளான கங்கா பிரியா ராகினியை மட்டும் திருமணத்திற்கு அழைத்தாள் நேற்று விடுப்பெடுத்திருந்ததால் மறுநாள் காலை விரைவாகவே மருத்துவமனைக்கு சென்றாள் அவள் காலை ஓப்பி முடிய மதிய உணவு சாப்பிட கிளம்ப நினைக்கையில் சுஷ்மிதா அவள் அறைக்குள் நுழைந்தாள் ஏய் ஜான்சி உன் புத்திய கட்டிட்டு முதல்ல என் பேஷன்ஸ் எல்லாம் இழுத்த இப்ப என் அத்தானே இழுக்க பாக்குறியா ஒழுங்க மரியாதையே இந்த கல்யாணம் வேணான்னு நீயே சொல்லிடு இல்ல என்னை பத்தி உனக்கு தெரியாது ஆளை விட்டு உன்னை தூக்க வச்சிடுவேன் என்று ஆக்ரோஷமாக அவள் கத்த ஏன் சுஷ்மிதா நீ இதை உன் அத்தான்கிட்டே சொல்ல வேண்டியது தானே ஏன் என்கிட்ட வந்து கத்துற என்று ஜான்சி பதிலுக்கு கேட்க அங்க பேசாம வருவேனா அதான் எல்லாரையும் அப்படி மயக்கி வச்சிருக்கே பெருசுல இருந்து பேரை வரைக்கும் யாரும் என் பேச்ச கேட்கல ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது என்று சுஷ்மிதா கத்த சரி உன்னால ஆனந்த பாத்துக்கோ என்கிட்ட ஏன் வந்து கத்திட்டு இருக்க என்று ஜான்சி அலட்சியமாக கூற சுஷ்மிதாவின் கண்கள் கோப கணலில் ஜொலிக்க நான் சொல்லிட்டே இருக்கேன் அவ்வளோ அலட்சியம் அடி உனக்கு என்றவள் ஜான்சியின் கண்ணத்தில் அறைந்தாள் ஜான்சியை மதிய உணவு சாப்பிட அழைக்க வந்த கண்ணனின் கண்களில் அந்த காட்சி பட பொங்கி எழுந்த கண்ணன் ஏய் என்று அதற்றலுடன் சுஷ்மிதாவை அடிக்கப் போக ஜான்சி கண்ணனின் கைகளை பற்றி நிறுத்தி இருந்தாள் ஆனாலும் கண்ணனின் கண்கள் கோபத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது கண்ணனின் அந்த தாக்குதலை பார்த்து பயந்த சுஷ்மிதா அங்கிருந்து சென்று விட்டாள் கண்ணனின் கோபம் சற்றும் குறையவில்லை அறிவர் கடி உனக்கு இவகிட்ட போய் அடி வாங்கிட்டுருக்கே ஓங்கி ஒன்று திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே என்று கண்ணன் அதிட்ட கண்ணா ரிலாக்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா என்னால் அவளை திருப்பி அடிச்சிருக்க முடியும் ஆனால் நான் ஏன் பொறுமையாக இருந்தேன் தெரியுமா தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் மனசில் ஒரு ஆசையை உண்டு பண்ணிட்டீங்க இப்போ இவ்வளோ நாளாக எல்லார்ட்டையும் உங்களை கட்டிக்க போகிறதா பெருமையாக சொல்லிட்டா இப்போ திடீர்னு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு தெரிஞ்சால் தெரிஞ்ச உடனே அவளால் ஏற்றுக்க முடியலை கோபம் வரத்தானே செய்யும் என்று ஜான்சி சுஷ்மிதாவுக்காக பரிந்து பேச நிறுத்து ஜான்சி சும்மா இவளுக்காக எல்லாம் பறிஞ்சு பேசாத அவ உன்னை அடியால வச்சு தூக்க போறேன்னு பேசுறா அவளுக்காக இறக்கப்படுற இங்க பாரு உன் கண்ணன் எப்படி செவந்திருக்கு என்று அவன் உண்மையான வருத்தத்துடன் வருடிவிட கண்ணனின் அக்கறையில் ஜான்சி தன்னையே மறந்தாள் ஜான்சி இவள அசால்ட்டா நினைக்காத இவ இந்த அளவுக்கு உன்னை மிரட்டுறானா ஏதோ பிளான் பண்ணியிருக்கணும் நீ எதுக்கும் இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நீ பேசாம எங்க வீட்டுக்கே வந்துறியா என்று கேட்டான் ஜான்சிக்கு சிரிப்பு தான் வந்தது கண்ணா அவ ஏதோ சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு போறா இதுக்கு போய் பயப்படுறீங்க அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நான் பாத்துக்கிறேன் என்று தைரியம் சொல்ல இல்ல ஜான்சி இன்னும் அஞ்சு நாள் தானே நீ பேசாம ஆசிரமத்திலே போயிருந்துடு நான் ஆன்டிட்டு பேசிக்கிறேன் என்றான் உறுதியாக நன்றி நேர்களை இனி அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி